ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் இந்திய அணியானது அபாரமாக விளையாண்டுருக்காங்க. இந்திய அணியானது 169.4 ஓவரில் 7 விக்கெட்ஸுக்கு 443 ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. இந்திய அணியில் ஓப்பனிங்லேயே மயங்க் அகர்வால் அரைசதம் அடித்து சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அடுத்து புஜாராவும் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கே சவால் விடும் விதத்தில் பேட்டிங்கில் வந்து மிரட்டியிருக்காங்க. புஜாரா வந்து சதம் அடிச்சிருப்பாங்க, விராட் கோலி சதம் அடிப்பாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் விராட் கோலி வந்து சதம் அடிக்கலை. 204 பாலுக்கு 82 ரன்கள் 9 ஃபோர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் விராட் கோலி 82 ரன்கள் அடித்ததன் மூலமாக ராகுல் டிராவிடோட சாதனையை வந்து முறியடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆண்டில் வெளிநாடுகளில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்தவங்க பட்டியலில் முதலிடத்துல ராகுல் டிராவிட் தான் இருந்தாங்க. 2002 வருஷத்தில் ராகுல் டிராவிட் டோட்டலாக 1137 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த சாதனையை இப்போ விராட் கோலி வந்து முறியடிச்சிருக்காங்க. 2018 மட்டும் வெளிநாடுகளில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் இதுவரைக்கும் விராட் கோலி 1138 ரன்களை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 16 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாத ராகுல் டிராவிட்டோட சாதனையை விராட் கோலி வந்து முறியடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.